ஆவீதின் வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருகிறது சங்கீதம் எழுபத்தி ஒன்று பத்தாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி எல்லோரும் ஒரே மனசாக நம்ம ஆத்மாவுக்காக காத்திருக்கிறாங்களே இவங்க எப்போ ஒழிக்கலாம் எப்படி ஒழிக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் இன்னொரு இடத்துல தாவிதை சொல்கிறான் கத்தர் மட்டும் என்னோட இல்லாமல் போயிருந்தால் மனுஷர் என்னை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் மனுஷனுடைய உக்கர கோபம் அப்படிப்பட்டது பொறாமையின் கோபம் அப்படிப்பட்டது எரிச்சலின் கோபம் அப்படிப்பட்டது ஆனால் தாவிது என்ன ஜபம் பண்ணுகிறான் பாருங்கள் தேவரீர் எனக்கு இராதே அவே ஃப்ரம் ஈ லார்ட் என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் சிக்கிரமா சுவாமி எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் எனக்கு எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் மூடப்பட கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன் மேலும் உம்மை துதிப்பேன் மேன் மேலும் உம்மை துதிப்பேன் எனக்கு வாழ்க்கை முழுசவுமை துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் எனக்கு விரோதமாய் என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தேன் நம்பிக்கை கொண்டது என் எப்பா என் ஏசுப்பா என்னோடு இருக்கிறார் மேன்மேலும் உமை துதிக்கும்படியாக எனக்கு நீர் வழி செய்வீர் வாழ்க்கை முழுசும் இயேசுவின் அற்புதங்களை குறித்து ஆசீர்வாதங்களை குறித்து ரட்சிப்பை குறித்து பரிசுத்தத்தை குறித்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுவாமி உம்மை துதிக்க வேண்டும் சாமி